வந்து ஹாங்காங்குடைய பேயில் இருக்கும், அதாவது சிம்ஃபோனி ஆஃப் லைட்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது இந்த லைட் அண்ட் மியூசிக்லாம் போடுவாங்க. ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கிறோம். நீங்கள் அப்படியே பாருங்கள், எல்லாத்தையும் அவங்க லைட் போட்டுருக்காங்க பாருங்களேன். அதுதான் சொல்கிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் உங்களுக்கு கேரக்கிட்டே இருந்து காமிக்கிறேன். இது சுத்தீவிர பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாங்காங்கில் எக்கச்சக்கமான பில்டிங்ஸுங்க இப்போ நெருக்கமாக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஷாங்காய்லேயும் பார்க்கல, இவ்வளோ நெருக்கமாக ஷாங்காயில் இல்லை. பீஜிங்கில் இருக்குது, ஷாங்காயில் இருக்கும், ஆனால் இவ்வளோ நெருக்கமாக இருக்காது. பாருங்க, நெருக்கமான பில்டிங்ஸை நம்ம சிங்கப்பூர்லேயும் பார்க்கல, மலேசியாவில் பார்க்கல, ஷாங்காயில் பார்க்கல, பீஜிங்கில் கூட நான் இவ்வளோ இந்த சி ஒட்டிலாம் நான் இந்த சி எங்கள் கிடையாது இல்லை, அதனால் வந்து அங்கே இந்த மாதிரி வியூ கிடையாது. ஷாங்காயில் தான் இந்த மாதிரி வியூ கிடைக்கும். பிரம்மாண்டமாக இருக்குதுங்க, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு மாலு K11 மியூசியா, நெருக்கமாக இருக்குன்னு பாருங்க.
இங்கே அடியிலம்மா, இங்கே இங்கே போகணும். எல்லாம் ஓயிரம் ஓயிரமாக இருக்குமா. அங்க நீங்க உட்காடுறாங்கப்பா, பாபா ரேம்ல போயிட்டு இருக்கோங்க. இது வந்து விக்டோரியா பீக்ன்ற இடத்துக்கு கூட்டு போகுது. அங்கே வந்து மதாம் துசாத் இருக்கு, அங்கே போனால் அது பார்க்கலாம். இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ட்ரிப்பு, ட்ராமுடைய ரவுண்ட் ட்ரிப்பும் மதாம் துசாதும் சேர்த்து $310 ஹாங்காங் டாலர்ஸ் ஒரு டிக்கெட். நாங்கள் இங்கே கார்டில் போட்டு வாங்கினோம், 7,250 ஆயிடுச்சு. அதாவது 2 டிக்கெட்டு 7,250 ஆச்சு. இதுல விஞ்சில போவோம்ல நம்ம பழனியில, அந்த மாதிரி பழனியில் விஞ்சில் போகும் பாருங்கள், அந்த மாதிரிங்க இது ட்ராம் மாதிரி இருக்குது. அந்த விஞ்சு தான் இந்த ஒன்று தான். பேர் விக்டோரியா பீக். நேற்று நம்ம ரோப் கார்ல போனோமா அந்த இடத்துக்கா போகுது? இல்ல இல்ல, அது வேற டேரக்ட். எல்லாமே கண்ணாடி ஓபன்.
தாங்க அந்த ட்ராம், நம்ம வந்த ட்ராம். படிமா ஸ்டேர்ஸ் இருக்கு. மூணு 110 ஒன்று ரேட்டுமா? அதெல்லாம் வாங்காத, இன்னும் கிடைக்குது வீட்டில். பையிலாம் 59 ஆமாம், 220 ரூபா, 230 ரூபா. இது மலையில் ஒன்று. ஆமாம், அப்போ நம்பர் காஸ்ட்டு. அங்கே
நிறையா இருக்குது, போய் எல்லாத்தையும் பார்ப்போம். போய் எடுக்கிறேன் இடமா. ஏய் திம்முது பிச்சுன வாங்க போதும்.
பாருமா எவ்வளோ பில்டிங் இருக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துச்சுமா. நடந்து வந்தோம் நம்ம சென்ட்ரல் முதல் நாள். என்ன வயணம்!
மாத்திட்டேன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம். எங்கே போகுது இந்த பஸ்ஸு? ஆ பாரு, எங்க போகுது? இப்போ நம்ம பஸ் பிடிக்கிறோங்க, பஸ் பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். சுங்சா சி அப்படின்ற ஊருக்கு, சுங்சா சி அந்த ஊருக்கு போகிறோம். நம்பர் ஒன் அண்ட் நம்பர் ஒன் ஏ போமா. இந்த ஏரியா பேர் மோங்காக். மோங்காக் இது வந்து ஷாப்பிங் ஏரியா. இது நம்ம நேரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குதுங்க. இது பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. நம்ம வந்து பஸ்ல போயிட்டு இருக்கோங்க. இத பாருங்க, சாரி ஒரு பஸ். ஹாங்காங் பஸ்ஸு ட்ரிப்பு. அப்படியா மிஸ் பண்ணிட்டோம் நம்ம, மேலே போயிடலாம்ப்பா. இதுதான் வந்து நம்ம போட் ஃபெரியில் மக்காவு போகிறது, ஹாங்காங்லேருந்து மக்காவு போகிறதுக்கு ஆன கேட்டு, டெர்மினல் பாயிண்ட்டு. சைனா ஃபெரி டெர்மினல்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. பயங்கரமாக அப்படியே ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஒரு ஹார்பர்னே சொல்ல முடியாங்க, சொல்ல மாட்டாங்க யாரும் அந்தளவுக்கு. ஏர்போர்ட் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சிங்க.
அப்போ போட்டில் வந்து நம்மளை ஏற்றுவாங்க. எல்லாமே பிரம்மாண்டம் தாங்க அவங்கக்கிட்ட. இப்போ மணி 12 ஆகுதுங்க, இன்னும் அரை மணி நேரம் இருக்குது, 12:30 கிளம்பிடும். சரி, இப்போ போட் பண்ண சொல்லுவாங்க நம்மளாம். இப்போ நம்ம மக்காவுக்கு போயிட்டுருக்கோங்க, இதோட க்ரூஸில் தான் போயிட்டுருக்கோம். ஃபெரியில் இந்த ஃபெரியை பாருங்கள், எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். நல்லா ஒரு பெரிய ஃப்ளைட்டு, 747 ஃப்ளைட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் சீட் பெல்ட் அது சேர்த்து எல்லாமே வச்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்க. தெளிவாக காமிக்கிறேன். இப்போது நம்ம மக்காவு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம மக்காவு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஓகே தென், அன்டில் தென், பை ஃப்ரம் பால் ஆனந்த்.